இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தரிசனத்துக்காக வந்திருக்கோம். முதல்ல நம்ம இப்போ விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணலாம். எங்கள் ஊரில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில், அந்த கோயிலில் இருக்கிற விநாயகப் பெருமான் இவர் தான். ஓம் விநாயகனை போற்றி ஏம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதையாது. விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். இது பக்கத்தில் வந்து இந்த கோயில் பக்கத்தில் இங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடம் ஒன்று. இது காட்டுறல்ல, இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் தாண்டி ஒரு ஆறு ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ தண்ணி இல்லை. இது வந்து நங்காஞ்சி ஆறுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த நங்காஞ்சி ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பத்ரகாளி அம்மன் கோயில். நல்லா பாருங்கள், பத்ரகாளி அம்மன் கோயில் ஆலயம். வெள்ளி செவ்வாய் வந்து 9 வார்த்தைக்கு கல்யாணம் ஆகாதீங்க, கர்ப்பிணி பெண்ணை வந்து கர்ப்பிணி ஆகணும்னு சொல்லி அவங்க மனசில் வந்து வேண்டிக்கிட்டு 9 வார்த்தைக்கு வந்து தீபம் போட்டால் இருந்து சாமத்தில் அவங்களோட பழங்க முக்கியமாக பத்ரகாளி அம்மன் அனுபவிப்பார். நீங்கள் தான் இந்த பத்ரகாளி அம்மன் பூசை பண்ணுறீங்களா? ஆமாம். என்னன்னைக்கு சிறப்பான நாள்? சிறப்பான நாள் வெள்ளி செவ்வாய், வெள்ளிக்கிழமை 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். அம்மாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பூஜை நடக்கலாம். எத்தனை மணிக்கு பூஜை பண்ணுவீங்க? 6 to 7 நடக்கும். பன்னீர் பால் நம்ம மனசில் நினச்சதை வாங்கி கொடுத்தா சிறப்பாக நடத்தலாம். அவங்க மனசில் வேண்டதை நல்லபடியாக. இந்த கோயில் எங்கே இருக்குங்க? பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து அரவாக்குறிச்சி. இந்த தெரு பேர்? நாலார் தெரு. உங்கள் பேருங்க? பேர் வந்து ரமேஷ் பூசாரி. என்னம்மா அவங்க அது எதுக்கு பாவம்?